ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான குதிரைவாளி பொங்கல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் குதிரைவாளியை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கல் குப்பையெல்லாம் இருக்கும், அதனால் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா போதும், ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை பழத்தை சேர்த்துட்டு அது நல்லா வந்து உப்பி வரும் பந்து மாதிரி, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் அதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குதிரைவாலியும் பாசிப்பருப்பும், அதை சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துடலாம். வறுத்ததுக்கப்புறமா 1 கப் குதிரைவாளிக்கு 4 கப் தண்ணிங்கிற விகிதத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கி 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து வெந்து பூ மாதிரி வந்துருச்சு. ஒரு விசில் விட்டிங்கனாலே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் குதிரைவாளிக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வந்து கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து நெய் சேர்த்துனா தான் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காயை வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குதிரைவாளி பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். நார்மலாக வந்து இப்போ நம்ம அரிசி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இது வந்து பாரம்பரியமான ஒரு டிஷ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.